இந்த மாதிரி இது ஒரு காம்படிட்டிவ் டோர்னமெண்ட்ன்னு அங்க சிக்கியும் சொல்றான் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து ரொம்பவும் எக்ஸைட்டடா இருக்காங்க இதுக்காக ரீமியான இட்டோரியா இவங்க வந்து கெஸ்டா வர இன்வைட் பண்ணிருக்காங்க ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட டேலண்டை எவால்வேட் பண்ணல அதுவும் டிப்ளமெண்டிக் கான்ஃபரன்ஸ் அது மூலமா பண்ணும் அங்க மக்கட்டும் சொல்றான் அப்போனா இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஜாப் ஹண்டிங் டோர்னமெண்ட் அந்த மாதிரி போல நெக்ஸ்ட் சீன்ல சிக்கியும் அங்க இன்வென்டரியை பத்தி கேக்குறான் அந்த அடிஷனல் ஐட்டம்ஸ் அதெல்லாம் இன்னைக்கு வந்துடும் ஆனா அதுக்குள்ளேயே அங்க லூட்டவும் வந்து சொல்றான் மக்கட்டோ இன்னைக்குவா நம்ம ஒன்னாவே ஃபெஸ்டிவல்ல போய் பார்க்கலாம் ஆனா டோமையும் மியோவும் அந்த நாள்ல வராங்களே அவங்க கூட இதுக்கு நீ போகல அதுல வந்து ஜாலியா இருக்காதுப்பா ஆனா அதுக்குள்ளேயே சீக்கிய அவங்க அடிஷனல் ஸ்டாஃப பத்தி அந்த ஃபெஸ்டிவலுக்காக பேச ஆரம்பிக்கிறான் அதுக்கு டார்ஃப் வந்து சரியா இருப்பாரு பரவாயில்ல மக்கட்டோ இந்த மாதிரி நீ வந்து டம் ஹியூமன்ஸுக்கு ரொம்ப கைண்டா இருக்க இல்லன்னா உனக்கு ஹியூமன்ஸ் தான் பிடிக்காதா அவங்கள வந்து ஹேட் பண்றியா ஏய் நீ வந்து இங்கில இருந்து மரியாதையா ஓடி போயிடு சரி சரி நான் வந்து இங்கில இருந்து போறேன் நான் வந்து கில்டுக்கு போக ஆரம்பிக்கிறேன் நான் வந்து எதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கேனா இந்த மாதிரி இவன் ஒரு கில்டு மாஸ்டரா என்னால நம்பவே முடியல இவன் வந்து ஃபெஸ்டிவல்ல பெஸ்டிவல்ல இம்பார்ட்டன் போறான் இவன் ஆல்ரெடி என் கிட்ட சொன்னான் இந்த மாதிரி இவன் பொய்யான நேமா தான் யூஸ் பண்ணிருக்கான் அங்க சீக்கிய சொல்றான் நான் என்ன கேள்விப்பட்டனா இந்த மாதிரி இவன் ஒரு வாட்டி எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணானா அத பத்தி நானும் இன்னமும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா அதுக்குள்ளேயே யாரோ ஒருத்தங்க வராங்க அவனும் அங்க சொல்லிருக்கான் என்ன சந்திச்சதுக்கு ரொம்ப நன்றி என்னோட பேரு சீனை நான் வந்து ஒரு டெம்பிளோட பிரீஸ்ட் நான் வந்து குசுனோவா இந்த ஷாப்போட ஓனர் என்னால பேச முடியாதுப்பா அதனால என்ன மன்னிச்சிரு என்ன இது வந்து ஏதாச்சும் ஒரு கர்சா என்ன ஆமா இது வந்து ஒரு கர்சு தான் ஆனா நான் இதை குரோனிக் மாதிரி பாப்பேன் சரி நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணும் அதை சொல்லு நான் வந்து எதுக்கு வந்தேன்னா நான் வந்து சொல்ல போனா நீ விற்கிறல அந்த மெடிசன் அது வந்து ரொம்பவும் எஃபெக்டிவா இருக்கு அந்த பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஆனா இதே மாதிரி எல்லா விஷயமும் போய் நின்றா இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் ஆனா இதுக்காக தான் நான் வந்து ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கேன் அங்க மக்கட்டவும் யோசிக்கிறான் இவன் வந்து கண்டிப்பா நிறைய காசை வந்து சாப்பிட்டு போறான் அப்படி இவனோட வாய் அடைக்கிறதுக்கு ஏதாச்சும் கோல்டு கைன தர மாதிரி இருந்தா நான் வந்து கண்டிப்பா தருவேன் அங்க சீனையை சொல்றான் நீ வந்து யோசிச்சு பார்த்திருக்கியா டெம்பிள்ஸுக்கு சேல்ஸ் ஹேண்டில் பண்றதை பத்தி யோசிச்சு பார்த்திருக்கியா நீ வந்து என்ன சொல்றேன் எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல அப்போ நீ வந்து மறந்துரு நான் என்ன சொன்னேனோ அத ஏன்னா டெம்பிள்ஸ் வந்து இந்த ரூம் எல்லாம் பரவது இதெல்லாம் மொத்தமா மூடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆனா எங்களுக்கு தேவை இந்த மாதிரி நீ வந்து எப்படி அதை ப்ரொடியூஸ் பண்ற அந்த மெத்தட வந்து லீக் பண்ண ஆனா நான் கண்டிப்பா அதை வேற எங்கயோ லீக் பண்ண மாட்டேன் அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத அங்க மக்கட்டும் யோசிக்கிறான் நான் ஒண்டி அதை பத்தி ரிவீல் பண்ணிட்டேன்னா இவன் வந்து டெம்பிள்ல அதே மாதிரி நிறைய விஷயத்த உருவாக்குவான்ல ஆனா நான் வந்து எப்படி நம்புறது அந்த ஆர்கனைசேஷன் அதுலயும் நிறையவே பேர் டெம்பிளோட ஆளுங்க தான் மிங்களா இருந்தாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் இருந்த ஒருத்தனும் டெம்பிள்ல மிங்களானவன் தான் என்ன ரோனா கையில தான் அவன் எந்த போனா ஆனா டெம்பிள் குடியும் கனெக்ஷன்ல இருக்குது அவ்வளவு கெட்ட விஷயம் எல்லாம் இல்ல ஆனா திடீர்னு அன்எக்பெக்டடா ஏதாச்சும் அது பிரச்சனையை உருவாக்கும் ஆனா மக்கிட்ட ஓவங்க ஓகேன்னு சொல்லிடுறான் இந்த மாதிரி நாங்க எந்த நாள்ல உனக்கு சொல்லணும் நான் வந்து அல்கமிஸ்ட்ல சொல்லிடுறேன் அவன் வந்து எல்லாத்தையும் ரிவீல் பண்றான் அப்பனா நீ வந்து பன்னெண்டு மணிக்கு டெம்பிளுக்கு வந்துரு நெக்ஸ்ட் இல்ல மக்கிட்ட வந்து டெம்பிளுக்கு வந்துடுறான் ஆனா அந்த ஒரு விஷயத்த பார்த்து ரொம்பவும் ஆச்சரியமாயிடறான் ஏன்னா அந்த காடஸ வந்து வணங்குறதுக்கு எவ்வளவு பெரிய டெம்பிள் உருவாக்கி வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இல்ல அவங்களும் உள்ள போக அங்க இருக்க அந்த பொண்ணு சொல்லுது உன்னை பத்தி நான் நிறையவே நிறைய இது எல்லாமே கூடிய சீக்கிரத்துல மஞ்சு போயிடும் அதுக்கும் மேல உங்ககிட்ட ஏதோ ஒரு கசு இருக்காமே அதுக்கும் ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறோம் இப்படி சொல்லிட்டு அவங்களும் அங்கல இருந்து போயிடறாங்க அங்க பார்த்தா சின்னையும் வந்து சொல்றான் நீ வந்து இன்னமும் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட அதிகமாக கொடுக்கணும் சரி ஓகே நான் வந்து கண்டிப்பா அடுத்த வாட்டி அப்படி பண்றேன் சரி நீ வந்து சொல்லு இந்த மாதிரி மெடிசனை எப்படி உருவாக்குவ தோ இதுல வந்து எல்லாமே இருக்கு சரி இந்த மாதிரி அல்கெமிஸ்ட் வந்து அதுல வேலை செய்யற வரைக்கும் நீ வந்து எனக்கு சில பல விஷயத்த இன்னமும் சொல்லணும் நெக்ஸ்ட் சீன்ல அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து அங்க பேச ஆரம்பிக்கிறாங்க குசுனுவா நீ வந்து எத்தனை வருஷமா மர்ச்சண்டா இருக்க அது வந்து ஒரு மூணு வருஷமா இருக்கேன் ஆனா இதுக்கப்புறம் தான் அவனோட மனசுலயே அங்க சொல்றான் மூணு நாளோ மூணு வருஷமோ எல்லாருமே மூணு வருஷத்துக்கு தான் இருக்காங்க உனக்கு கீழே ரெண்டு ஷாப் இருக்கு அப்பனா உனக்கு பின்னாடி யாராச்சும் இருக்காங்களா என்ன அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஆனா இதுக்கு பின்னாடி ரேம் ரேம் ட்ரேடிங் கம்பெனி அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்பனா உனக்கு அவங்கள தெரியுமா அவங்களை வந்து எனக்கு தெரியும் அவங்க வந்து எனக்கு ஸ்டோரை பத்தி இல்லாம இந்த பிசினஸ் பத்தி நிறைய பேர் சொன்னாங்க ஆனா நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச ரேம்ரண்ட் அவங்களோட இவங்க வந்து ரொம்பவும் டிஃப்ரெண்டா இருக்காங்க ஏன்னா அவரு வந்து கொஞ்சம் கூட கோஆப்ரேட் பண்ண மாட்டாரு இந்த சைடு மக்கட்டவும் சொல்றான் ஆமா அந்த டிசீஸோட இன்சிடென்ட்ல இருந்து அவரு வந்து வர்ஷிப் பண்றதே விட்டாரு அங்க சின்னையும் கேக்குறான் அவர் வந்து உனக்கு தெரியும்னாலதான் நீ வந்து அவரோட பொண்ணுங்க மேல ஒரு கண்ணை வச்சிருக்கிய என்ன இதை கேக்குற மக்கட்டவங்க யோசிச்சி பாத்துன்னு இருக்கான் ஆமா இவன் வந்து என்ன பண்ணிருக்கான் இந்த மாதிரி என்ன இன்வெஸ்டேட் பண்ணிருக்கான் ஆமா இந்த மாதிரி அவங்க மேல நான் ஒரு கண்ணை வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம மக்கட்டவங்க போயிடுறான் இவன் பொண்ணுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து குசுனோவா கேக்குறா இந்த மாதிரி அந்த குசுனோவா அவன் என்ன போயிட்டான் என்ன ஆமா அவன் வந்து போயிட்டான் ஃபியூச்சர்ல ஏதாச்சும் அவனை பத்தி விஷயம் எல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து வந்து என்னோட பர்மிஷன் ஃபர்ஸ்ட் நீங்க கேட்கணும் என்ன சொல்றீங்க எதுக்கு அவனோட மாணவம் அவனோட மைண்டுக்கான எக்ஸாமினேஷன் அந்த இதுல வந்து நாங்க டெஸ்ட் பண்ணல எல்லாத்திலயும் நாங்க ஃபீல் ஆயிட்டோம் எங்களால அவங்க பின்னாடி போகவும் முடியாது ஒரு சர்வன்டால அவங்க பின்னாடி கூட ஃபாலோ பண்ண முடியாது அவனோட ப்ரொடக்ஷன் மெத்தட் தான் ஏதோ ஒரு தப்பு இருக்கு ஆனா அவனோட ஸ்டெப்ஸும் அவனோட எக்ஸ்பிளனேஷனும் எல்லாமே கிளியரா தானே இருந்தது ஆனா அவனோட மெத்தட்ஸ் அது வந்து ரொம்பவும் ஆசமா இருந்தது ஆனா நம்மளோட எபிலிட்டியை வச்சு பிப்டி பர்சன்டேஜ் சான்ஸ் தான் இருக்கு அதை உருவாக்குறதுக்கு ஆனா மெட்டீரியல்ஸும் லேபரோட சார்ஜையும் நம்ம வச்சு பார்த்தா சொல்றா அவனை விடவே நம்ம நூறு மடங்கு அதிகமா பிரைஸ் வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த சைடு அந்த பொண்ணு சொல்றா அந்த குசுனோவா அவனுக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்கு அவன் வந்து வெறும் இன்னோசென்டா இருக்கிற மாதிரி நடிக்கிறான்னு நினைக்கிறேன் ஆனா இதுக்கும் பாசிபிள் இருக்கு இந்த மாதிரி அவன் பியூச்சர்ல நம்மளுக்கு ஒரு ட்ரம் கார்டா கூட மாற வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் இல்ல நம்ம ஜின்னு அங்க ஐரிஸ் கிட்ட சொல்லிருக்கான் அப்பனா உங்களால அந்த ப்ளூ லெஸர்ட் அதை வந்து தோக்கடிக்க முடியும்ல ஆமா நீ வந்து என்ன சொல்லிருக்க என்னால கண்டிப்பா அதெல்லாம் தோக்கடிக்க முடியும் அப்பனா உங்களால எனக்கு இன்கர்னேஷன் மேஜிக்க சொல்லி தர முடியுமா ஆனா அதுக்குள்ளேயே அங்க மக்கட்டவும் வந்து கேக்குறான் இந்த பொண்ணு பின்னாடி இவன் வந்து எவ்வளவு நேரமா இருக்கான் அதை வந்து சொல்லு அப்படி நீ ஒன்றிய அதை சொல்லிட்டேன் வச்சுக்கேன் இந்த மாதிரி இந்த ஃபெஸ்டிவலுக்காக உருவாக்குன அந்த பனனா மில்கு அதை வந்து நான் உனக்கு தரேன் இதை கேட்ட செகண்டே அவளும் அங்க சொல்லிடுறா அதுவா இந்த மாதிரி வெறும் ரெண்ட் அவர் தான் இதுக்கப்புறம் அவளுக்கும் அந்த ஜூஸ் கிடைக்க அதை குடிச்சு இவ்வளவு ரொம்ப சந்தோஷமா இருக்கா நெக்ஸ்ட் சீன்ல ஐரேஷம் அங்க ஓல்டு மேஜிக்கான சில பல இன்கண்டேஷன் மேஜிக் சொல்லிருக்கா இப்படி இவ்வளவு சொல்லிருக்கும் போது மகட்ட அவங்க பிடிச்சு போட்டுறான் உனக்கு என்ன இந்த டமி பிளேன் பூட் கேம்ப் அங்க வந்து போகணும்னு ரொம்பவும் ஆசையா இருக்கா என்ன இதை கேட்கிற அவளும் அங்க அழுதுங்கன்னே மன்னிப்பு கேட்கிறான் இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க சரி சரி இந்த மாதிரி நீ வந்து சீட்டிங் பண்ணனா அவ்வளவுதான் உன்னால கிளாஸுக்குள்ள வர முடியாது இதனாலேயே அவனும் அங்க மணிப்பு கேட்க ஆரம்பிக்கிறான் நெக்ஸ்ட் சீன்ல மக்கட்டவும் அந்த பெஸ்டிவல்ல இருக்கான் அப்படி அவனும் போய் நிற்கும் போது அவனுக்கும் சென்ஸ் ஆகுது இந்த மாதிரி யாரோ ரெண்டு பேரு இவனை ஃபாலோ பண்ணிருக்காங்க இவனும் இவனோட பவரை யூஸ் பண்ணி பார்க்கும் தான் இவனுக்கே புரியுது இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே இவனுக்கு கொள்ளலாம்னு வந்திருக்காங்க இது தெரிஞ்சும் அவன் அங்க நடிச்சுனே எது நடக்காத மாதிரி போய் நிற்கான் இப்ப இவனும் வேற ஒரு ஏரியாக்கு போய் நிற்கும் போது திடீர் அங்க நிறைய பேர் வந்துடுறாங்க அங்க அவங்களும் பயங்கரமா அட்டாக் பண்ணலாம் ஆனா மக்கட்டோ பார்த்தா மானா மெட்ரஸ் யூஸ் பண்ணி அவங்களை பிளானிங் மாடிச்சு போட்டுறான் அங்க பார்த்தா இன்னொரு ஒரு அசாசினா இருக்கான் அவனும் அடிக்கும் போதே தெரிஞ்சது நம்ம மக்கட்டோக்கு ஏன்னா இவன் தான் ஆல்ரெடி மக்கட்டோக்கு ஆல்ரெடி அட்டாக் பண்ணனு வந்திருப்பான் அப்பனா நீ வந்து உனோட ரிவெஞ்ச குடுக்கலாம்னு வந்திருக்க ஆமா ஒரு அசாசின் வந்து எப்பயுமே உனோட ரிவெஞ்ச முடிக்காம விட மாட்டான் உனோட பிளேடையும் நீ வந்து சிரி பண்ணிட்ட போல இந்த பிளேடு வந்து சொல்ல ரிட்டன் ரகன் மிஸ் சூகியோட ஸ்கில்ஸ் உருவாக்கப்பட்ட பிளேடு இந்த மாதிரி பிளேடு உலகத்துல ஒன்னே தான் இருக்கு எப்படின்னு அவனும் அங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனா மக்கட்டோவும் அதை டாஷ் பண்ணும் போதுதான் அவனுக்கு எங்க ஞாபகம் மிஸ் ரூகி அவங்களே ஒரு லான்சர் தானே ஆனா அவங்களோட ஸ்கில்ஸை இப்படி இந்த பிளேடுக்காக வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களோட ஸ்கில்ஸ் இந்த மாதிரி வேஸ்ட் ஆகுறதுக்கு தான் இருக்குது போல ஆனா அவன் திரும்ப பண்ண இருக்கான் இதை பாத்தன இருக்க ரொம்ப வெறுப்பாயிடறான் இவன் என்ன போதையில இருக்கான் அவன் இதை சீக்கிரமாவே அவன் ஒரு பயங்கரமான பஞ்சம் இதனால பைப்புல அப்படியே செஞ்சு நான் வந்து என்ன ஆசைப்படுறேன்னா இந்த அசாசின் கில்டு அது வந்து என்ன தனியா விட்டாலே போதும் ஏன்னா அப்பதான் என்னால அந்த பிரைடோட மேட்ர ஈஸியாவே முடிக்க முடியும் இப்படி சொல்லிட்டு அவனோட மொத்த பவுசையும் அவங்க மேலே யூஸ் பண்ணிடுறான் இந்த சைடு அவனோட கோவத்தெல்லாம் எல்லாம் இறக்கணும்னு சொல்லி சொல்லி அங்க ஆச்சரியம் பண்ணிருக்கான் இப்படி இவனும் ஆச்சரியம் பண்ணிருக்க அங்க டோமையும் வரா ஆமா அந்த டம்மி பிளேனோட அந்த வெதர் அதுக்கான ஏதாச்சும் ரிப்போர்ட் ஒண்ணு கிடைச்சதா ஆனா நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எது வரைக்கும் இந்த ஃபெஸ்டிவல் வந்து முடியற வரைக்கும் ஆனா என் ஒரு எஃபெக்டிவான ஒரு வழி இருக்கு நம்ம வந்து இந்த சைடுக்கா ஒரு மிஸ் வந்து ஓபன் பண்ணிட்டா ஜப்பான் கேட்டோட கிளைமேட் மாதிரி இங்க டம்மி பிளேன்லயும் மாறிடும் என் வெதரும் ஸ்டேபிள் ஆயிடும் ஆனா இன்னும் ஒரு பிரச்சனைனா அந்த ஏரியா அது வந்து டீமன்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணிருக்கு ஏன்னா அது பக்கத்துலேயே தான் ஒரு போர்ட்ரஸ் இருக்கு ஆனா இது வந்து ஒரு தப்பான விஷயமா இருக்கும் அவங்க கண்ணு முன்னதே சில பல விஷயத்த பண்றது அப்பனா நம்ம என்ன பண்றது அதுவா இந்த மாதிரி நீங்க பர்மிஷன் கொடுத்தாலே போதும் நான் வந்து அந்த மொத்த ஏரியாவையும் க்ளீன் பண்ணிட்டு வந்துறேன் அங்க மக்கட்டவும் யோசிக்கிறாங்க இந்த மாதிரி போர்ட்ரஸ நம்ம வந்து அழிக்க ஆரம்பிச்சிட்டா தான் இந்த மாதிரி அவங்க வந்து நம்மள எதிர்க்கணும்னு எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க சரி டோமோய் இந்த மாதிரி நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் இந்த ஃபெஸ்டிவல் முடிக்கட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் இந்த சைடு அந்த ஃபெஸ்டிவலுக்கான சீன தான் காட்டுறாங்க அங்க பார்த்தா ஒரே கூட்டமா இருக்கு அங்க மியாவும் அந்த ஃபெஸ்டிவலுக்கான ஷாப பார்த்து சொல்றா ஐய் அதை பாத்தியா அது வந்து எவ்வளவு டேஸ்டியா இருக்கு ஏய் உன வந்து விட்டா நீ மொத்த பெஸ்டிவலே சாப்பிடுவ போலியே இந்த சைடு நம்ம மக்கட்ட உட்காட்டாங்க அவனும் சீக்கிர சீக்கிரமா எழுந்து அங்க சிக்கிட்ட வந்து சொல்றான் இந்த மாதிரி நான் ரொம்ப தூங்கிட்டேன் பரவாயில்ல மாஸ்டர் ஏன்னா நீங்க வந்து நேற்று ஈவினிங் வரைக்கும் ரொம்ப ஒர்க் பண்ணீங்க தான் நீங்க எவ்வளவு நேரம் தூங்கினீங்க போல நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஷாப்போட சீனை தான் காட்டுறாங்க அங்க கூட்டம் அளம் போது நிறைய பீப்புள்ஸ் வந்து நிக்கிறாங்க ஆமா லைமோ அந்த நியூ டாஃப் அவங்க ரெண்டு பேருமே எங்க இருக்காங்க ஓ அவங்க ரெண்டு பேரை பத்தி கேக்குறீங்களா இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேர் வந்து வெளியில நின்று இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே லைனை வந்து பாத்துக்கிறாங்க வெளியில பார்த்தா அந்த நியூ டாஃபோ நிக்கிறாரு பக்கத்துல லைமோ அங்க எல்லா லைனையும்

ஆனா நீங்க ரொம்ப நேரமா தூங்கி நினந்தீங்களா இதனால மியாவும் டோமயோ அங்க என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து ரொம்ப டயர்டா இருக்காரு அதனால ரெஸ்ட் எடுக்கட்டும் ஓ இப்பதான் புரியுது நீ வந்து எதுக்கு என்ன எழுப்பவே இல்லைன்னு சரி இப்ப அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க ஓ அவங்க ரெண்டு பேரும்மா இந்த மாதிரி அவங்க வந்து லூட்ட கூட பெஸ்டிவலுக்கு அங்க சாப்பாடு எல்லாம் செக் பண்ணலான்னு போயிருக்காங்க சரி சிக்கி இந்த மாதிரி நான் வந்து இன்வென்டரி எல்லாமே செக் பண்ணிட்டேன் நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் இப்படின்னு அவனும் போயின்னு இருக்க வெளியில பார்த்தா ஒரு லேடியும் நின்று இருக்கு உங்க லேடியும் அங்க இருக்க விஷயத்த படிக்குது இந்த விஷயம் அதுக்கு லோரியலோட சீக்ரெட்டான அந்த ஸ்கிரிப்டா அதுல எழுதிருக்கு இதை கேட்டிருக்க மக்கிட்ட அவங்க போய் கேட்கலான்னு போறான் ஆனா அதுக்குள்ளே அங்க எவனோ ஒருத்த தகராறு பண்ணிருக்கான் அவன் வந்து அந்த நியூட அவன வந்து பயங்கரமா தொலை பண்ணிருக்கான் நான் வந்து உள்ள பொண்ணுன்னு இதை பாக்குற மக்கிட்ட அவங்க சொல்றான் இவன் வந்து நான் தான் பாத்துக்கணும் போல இல்லன்னா இவனால பெரிய பிரச்சனை கிரியேட் ஆகும் ஆனா இந்த சைடு அந்த லேடி வந்து அங்கல இருந்து போய் நெக்ஸ்ட் சீன்ல அவங்கள அங்க ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டு இருக்காங்க சீக்கி பார்த்தாங்க ஹார்ட் ஹாட்பாட் கூட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கான் அங்க லோரியாவும் வந்து சொல்றான் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் வந்து ஃபுல்லா இருக்கு உங்களுக்கான ஸ்டாக் வந்து இப்போ எனஃபா இருக்கா ஆ எல்லாமே கரெக்டா தான் இருக்கு நாங்களும் அங்க இருக்க கிரௌட் வந்து இது பண்ணிட்டோம் என்னோட தங்கச்சியும் அந்த லைனை வந்து தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண இருக்கா என்னது வா இந்த மாதிரி ஏவாவால கஸ்டமரை பாத்துக்க முடியுமா அவ கிட்ட நிறையவே டேலண்ட் இருக்கு அப்படி இல்ல இந்த மாதிரி அவ வந்து கிச்சன்ல பாத்திரத்தை கழுவினு இருக்கா ஆனா அவ எப்பயுமே எல்லா வருஷமும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னா ஏவாவால அங்க கஸ்டமரை சமாளிக்க முடியாதா இதுக்கப்புறம் அங்க லோரியாவும் அங்கல இருந்து போயிடா அங்க டோமையும் அங்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு என்ன சொல்றா இந்த ஃபெஸ்டிவல் இது வந்து வேற லெவல்ல இருக்கு மாஸ்டர் எனக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த மாதிரி உங்களோட ஸ்டூடண்ட் அவங்க வந்து வேற லெவல் பண்ண போறாங்க சரி அது இருக்கட்டும் வாங்க நம்ம வந்து ஒன்னா போய் அந்த பெஸ்டிவல்ல பாக்குறதுக்கு போலாம் சீன்ல அந்த கிங்க தான் காட்டுறாங்க அவங்க முன்னாடி அந்த பொண்ணு இருக்கு அவங்களும் சொல்றாங்க இந்த மாதிரி லோரியா கிட்ட லீமலுக்கு என்னதான் வேணும் நீங்க வந்து எங்களோட பிரீஸ்டஸ்ட் அவங்கள வந்து திரும்பவும் தந்துருங்க ஆனா பிரீஸ்ட் வந்து ஹிபிகி கூட இருக்காங்களே அதுக்கும் மேல பிரீஸ்டஸ்ட் வந்து அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க பேட்டலுக்கு போனோம்னு ஹிபிகி கூட உங்களோட நேஷன் தான் ஃபோர்ஸ்ஃபுல்லி எங்களோட பிரீஸ்ட கிட்னாப் பண்ணிருக்காங்க அதுக்கும் மேல வருபுத்தி அந்த டேஞ்சரஸான ஆன மிஷனுக்கு வேற அம்புறீங்க இது வந்து இப்போ ரொம்ப சீரியஸான விஷயம் இதுல என்ன சீரியஸான விஷயம் நீங்க வந்து ப்ரவுடாக ஃபீல் பண்ணோம் ஏன்னால் உங்களோட ப்ரீஸ்டெஸ்ட் அவங்க வந்து எங்களோட நேஷனுக்காக எங்களோட ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க நீ வந்து என்ன சொல்கிற லீமியா வந்து எங்களுக்கு ஹாஸ்டேஜஸ்ஸாக என்ன எங்களுக்கு எங்களோட ப்ரீஸ்ட்டு அவங்க வந்து ரொம்பவும் இம்பார்ட்டண்ட் அப்படி உங்களால் அக்செப்ட் பண்ண முடியலையா உங்களோட ஃபோர்ஸை மொத்தமாக எங்களுக்கு கம்ப்ளீடுங்க ஏன்னால் அப்போது எங்களுக்கு ஈஸி ஆகிடல இந்த மாதிரி ப்ரீஸ்ட்டு கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு நீ என்ன சொல்கிற இந்த மாதிரி அப்போல்லாம் எங்களால் பண்ண முடியாது ப்ளீஸ்ட்டு எங்களாலலாம் ரீப்ளேஸ்லாம் பண்ண முடியாது நாங்கள் வந்து ஹோப்பை வைக்கிறோம் இந்த மாதிரி சீட்டியில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் ப்ரோக்ரெஸ்ட்டாக இருக்கணுன்னு சரி சரி இதுக்கப்புறம் அந்த லேடியும் அங்கேலேருந்து போகா ஆரம்பிக்குது அந்த லேடி போனக்கு அப்புறம் தான் கிங்கே சொல்றான் இது வந்து ஒரு பைத்த தெரியுமா ஏன்னா நம்ம ரொம்ப பிஸியா இருக்கும் அதுக்கும் மேல நம்ம போஸ்ட் இல்லாம மேல ஒன்னொரு ஒரு அட்டாக்கையும் பண்ண போறோம் கிங்க முன்னாடி இருக்க அந்த பொண்ணு சொல்றான் என் பேர் வண்டி எங்களை இங்க அம்பா அமைந்திருந்தா நாங்க வந்திருக்க எந்த விதமான அவசியமும் வந்திருக்காது சொல்ல போனா அந்த எம்பையரோட ஹீரோ அதுக்கும் மேல அந்த லிலி இவங்க ரெண்டு பேர் மேலதான் முழு தப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு ஒன்னும் தெரியல இந்த சைடு நம்ம மக்கட்டோட கேங்க தான் காட்டுறாங்க அவங்களும் அங்க ரொம்பவும் என்ஜாய் பண்ணிருக்காங்க இப்படி இவங்களும் என்ஜாய் பண்ணிருக்க பிரின்சஸ் வந்து அங்க பின்னாடி எல்லா விஷயத்தையும் பாத்துனிருக்காங்க இது என்ன இவங்க இப்படி என்ஜாய் பண்ணிருக்காங்க இவங்க வந்து ஒரு பைத்தக்கார குரூப் நினைக்கிறேன் இவங்க வந்து கொஞ்சம் கூட அந்த எம்பையரோட குரூப் மாதிரியே இல்ல இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணிருக்கேன் அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இது கத்த வர வீடியோஸும் மத்த வீடியோஸும் நோட்டிபிகேஷன் வரும் இவங்க இந்த வீடியோ இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா